இந்த தீபாவளியை ராஜ்மஹால் சில்க்ஸுடன் கொண்டாடுங்கள். ராஜ்மஹால் மதுரை. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். தன் முன்னாடி இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் இதுதான் பெரும் தடையா இருக்கு, இதுல இருந்து தப்பிச்சிட்டா போதும் அப்படின்னு சில வியூகங்களையும் வகுக்க தொடங்கியிருக்காங்க எடப்பாடி அவருடைய டீம். அப்படி என்னங்க அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மூன்று தடைகள்? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நான்காவது நாளாகவும் தொடர்கின்ற ஏவாவேலு அவருடைய இடங்கள்ல நடக்கக்கூடிய அந்த ரெய்டுகள், அதே நேரத்துல பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளே அமலாக்கத்துறையும் இன்கம் டாக்ஸ் போன்ற அந்த விசாரணை அமைப்புகள் தான் அப்படின்னு பாஜகவை டார்கெட் செஞ்சு காத்திரமாகவே காய்ச்சல் நேரத்திலும் கொதிச்சிருக்காரு MK Stalin. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் மூலம் சில நகர்வுகளையும் தீவிரப்படுத்துகிறார். அது என்ன? அடுத்து கமல்ஹாசன் அவருடைய இலக்கு, லேட்டஸ்ட் ஸ்டெப்ஸ். இப்படியாக நம் முன்பு இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான செய்திகள் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ செய்த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எடப்பாடியை பயமுறுத்தும் மூன்று தடைகள். ஒரு பக்கம் இரண்டு ஆளுங்கட்சிகளும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் எப்படியாவது ஆளுங்கட்சியா மாறிடணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால துடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுடைய செய்தியிலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு தோணுதுங்க. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி 2024 எப்படியாவது ஒரு வலிமையான வெற்றியை பெற்றுவிட வேண்டும், அதிக அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிட வேண்டும், அப்படி செய்தால் மட்டுமே, நடந்தால் மட்டுமே 2026 அந்த நாற்காலி முதலமைச்சர் நாற்காலி கனவு நிறைவேறும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கொண்டு பல்வேறு திட்டங்களையும் போட்டுட்டு இருக்காரு. ஆனாலும் அவருடைய கனவுகளை சிதறடிக்கிற மாதிரி எக்கச்சக்கமான தடைகளும் இருந்துட்டு இருக்குங்க. ஆனா இந்த தடைகளை எப்படியாவது உடைச்சிடணும் அப்படின்னு தான் துடிச்சிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, முன்பு பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாரு, தற்போது கூட்டணியும் வந்துட்டு முறிச்சுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் சொந்த கட்சிக்குள்ளார நாற்காலியை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த பலரையும் ஓரம் கட்டிட்டாரு, பலரை வந்துட்டு நீக்கிட்டாரு. எப்பனாலும் அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னு வெளியிலிருந்தும் உள்ள இருந்தும் பலரும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலா தன்னுடைய தலைமைத்துவத்தை நிறுவ வேண்டிய ஒரு கட்டாயம் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கு. அந்த வகையில் மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கு, தனக்கும் தனிப்பட்ட வகையில் அங்கே செல்வாக்கு இருக்கு அப்படின்னு எடப்பாடி அவர் நம்புறாரு. வட மாவட்டங்களையும் பிரச்சனை கிடையாது, முந்தைய ஆட்சி காலத்தில் வட மாவட்ட மக்களுடைய நலன் சார்ந்த நிறைய விஷயங்களை தீவிரப்படுத்தியிருக்காரு அப்படின்னு எடப்பாடி நம்புவதால் அந்த வாக்குகளும் வரும் அப்படின்னு நம்புறாரு. சென்னை மண்டலத்துக்கும் அதே தான். ஸோ இவை எல்லாமே மூன்று பலங்களாக பார்க்கிறார் எடப்பாடி. அதே நேரத்தில் மூன்று முக்கியமான பலவீனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்பு இருக்கக்கூடிய தடை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சிறுபான்மையினருடைய வாக்குகள், மற்றொன்று தென் மாவட்டங்கள், மூன்றாவதாக முக்களத்து சமூகத்துடைய வாக்குகள். இவை எல்லாவற்றையும் சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிஷன் 2024 ஆப்ரேஷன் சவுத் அப்படிங்கிறதையும் கையில் எடுத்திருக்கிறார் எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய இரத்தத்தின் இரத்தங்கள். ஆள் தூக்கும் அரசியல். 4 ரூட்டில் டெல்டாவை கண்ட்ரோல் எடுக்கும் எடப்பாடி. தன்னுடைய தலைமைத்துவத்தை நிறுவ கனவுகளை அடைய மூன்று பலகீனங்கள், அதாவது தடைகள் நம்ம அடிக்கிறோம் இல்லையா எடப்பாடி அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல முதன்மையாக ஒரு சப் சிக்கல் மாதிரி அவர் பார்த்தது டெல்டா மாவட்டங்கள். இந்த பேரை சொன்னவனே அங்க யார் செல்வாக்காக இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். அமமுகவுடைய திரு TTV தினகரன் அவருக்கு அங்க கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அங்க வெற்றியை பறித்ததுல, அதிமுக வெற்றியை பறித்ததுல அவருடைய பங்கும் முக்கியமா இருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் திருமதி VK சசிகலா, அவங்களும் அந்த பகுதிகளில் ஒரு செல்வாக்கோடு அவங்க இருக்காங்க. ஸோ இதை முதல்ல உடைக்கிறதுக்காக எடப்பாடி எடுத்த அந்த முதல் அஸ்திரம் தான் ஆள் தூக்கும் அரசியல். அந்த வகையில தான் டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட அங்கே செல்வாக்கோடு இருக்கக்கூடிய அமமுகவை சார்ந்த 20 மேற்பட்ட முக்கியமான நிர்வாகிகளை அப்படியே ஹைஜாக் இங்க அதிமுக பக்கமும் கொண்டு வந்தாங்க. இரண்டாவதாக முன்னாள் அமைச்சரான திரு R. Kamaraj உணவுத்துறை அவருடைய இல்ல திருமண விழா, அதை ஒட்டி அந்த பகுதிகளுக்கு பயணம். மூன்றாவதாக அந்த பகுதிகளில் நடத்தப்பட்ட அந்த பொதுக்கூட்டம். நான்காவதாக முன்னாள் அமைச்சரான திரு
வைத்தியலிங்கம். அதிமுகவுடைய தஞ்சை மாவட்டத்தை அமைப்பு ரீதியாக வடக்கு, தெற்கு, கிழக்கு, மத்தி அப்படின்னு நான்காக பிரிச்சாரு எடப்பாடிங்க. அதோடு தஞ்சாவூர் கும்பகோணம் மாநகர் கழகமும் உருவாக்கப்பட்டது. இங்கெல்லாம் வைத்தியலிங்கத்துக்கு வலதுகரமாக ஒரு காலத்துல இருந்தவர்களையே முக்கியமான பொறுப்பாளர்களாக நிர்வாகிகளாக கொண்டு வந்து அமர்த்தினாரு. அவங்க டீமை வைத்து அவங்களுக்கு எதிரான ஒரு மோதலை உருவாக்கிய ஒரு காய் நகர்த்தலுங்க. இவங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்தது மூலமாக தீவிரமாக அவங்க வேலை பார்ப்பாங்க, தன்னை நிறுவுவாங்க அப்படிங்கறதா எடப்பாடி அவருடைய உத்தியா இருந்தது. இப்படியாக நான்கு முக்கியமான அஸ்திரங்கள் மூலமாக, காய் நகர்த்தல்கள் மூலமாக டெல்டா மாவட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாரையும் கொண்டு வந்துட்டாரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க. அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தை சார்ந்த சில முன்னாள் அமைச்சர்கள். தென்கோடி ரூட் எடுக்கும் எடப்பாடியின் டார்கெட் 4 சவுத் ஸ்கெட்ச் வாட் நெக்ஸ்ட். கடந்த 3 மாதங்களில் மட்டும் 4 அசைன்மெண்ட்கள் அங்க அரங்கேற்றப்பட்டதுங்க. தொடக்கத்துல சிவகங்கை அந்த பொதுக்கூட்டமாகட்டும், அதற்கடுத்து அதிமுகவுடைய 52வது தொடக்க விழாவை ஒட்டி சங்கரன் கோயில பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், அதற்கு முன்பாகவே மதுரையில நடத்திய அந்த பிரம்மாண்டமான மாநாடு, அதன் தொடர்ச்சியாக சமீபத்துல பசும்பொன் பயணித்தது, அங்க ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய குரு பூஜையில பங்கேற்றது, மாமன்னர்களான மருது சகோதரர்கள் அவர்களுடைய அந்த விழாவில பங்கெடுத்தது. இப்படியான 4 டாஸ்க்குகள் மூலமாக சவுத்தை வந்து சரிக்கட்டுற வேலைகளை தீவிரப்படுத்தியிருந்தாரு. கடந்த ஆண்டு பார்த்தோம்னா பசுமன்குள்ளார நுழையவே முடியாத மாதிரி பல அச்சுறுத்தல்கள்லாம் அப்போ இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படிலாம் இல்லை, சின்ன சின்ன எதிர்ப்புகள் சலசலப்புகள் இருந்தாலும் அதை கடந்து குரு பூஜையிலையும் தேவர் குரு பூஜையிலையும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே நல்ல செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. தென் மாவட்டங்களில் உக்குளத்தோர் சமூக மக்கள்கிட்ட வந்துட்டு ஆதரவு இல்லை, அதிமுகவுக்கு அவங்க வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்லாம் ஓபிஎஸ் அவங்களுடைய டீமில் ஒரு பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உடைக்கிற விதமாகத்தான் ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சரான திரு ஆர் வி உதயகுமார் அவரை கட்சியில முக்கியமான பொறுப்புகள் நியமித்திருப்பது, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதே சமூக பிரமுகர்களுக்கு முக்கியமான பதவிகள் கொடுப்பது அதிமுகவில், இன்னொரு பக்கம் ஆர் பி உதயகுமார் அவருக்கும் கூட சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி, இப்படியான அரசியல் காய் நகர்த்தல்கள். இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய பரவலான மக்கள் தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பொது சமூகத்தின் முன்பு நிறுவுவது, அதற்கு ஆதாரமாகத்தான் தென் மாவட்ட பயணங்களில் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவையும் முன்வைக்கிறாங்க அதிமுகவினர். சோ டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், குறிப்பா முக்குளத்து சமூக மக்களுடைய ஆதரவு அப்படின்னு எல்லா பலகீனங்களையும் பலமாக மாற்றவும் தொடங்கியிருக்காரு எடப்பாடி. இதற்கடுத்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் முன்பு வந்துட்டு பாஜக கூட்டணியில் இருந்ததால பதிவாகல, ஆனா இந்த முறை கூட்டணியிலிருந்து விலகியாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிறுபான்மை சமூக பிரதிநிதிகள் எடப்பாடியை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய விழுப்புரம் ஆகட்டும், நாகப்பட்டினம் ஆகட்டும், இந்த பக்கம் பார்த்தோம்னா ராமநாதபுரம் உள்ளிட்ட அந்த பகுதிகளில், இங்க வட மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டா கூட ஆம்பூர் வேலூர் உள்ளிட்ட அவங்க அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அடுத்த கட்டமாக தீவிரமான பரப்புரை அரசியல் டூர் எல்லாம் போட வந்துட்டு திட்டமிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தென்கோடியில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள், அந்த கடல் எல்லையில இருக்கக்கூடிய ராமநாதபுரம், திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி, இந்த 4 மாவட்டங்களிலும் அடுத்த கட்டமாக பயணிக்கவும் திட்டமிட்டு இருக்காங்க. ஸோ அங்க சாதகமான சூழல் உருவானா, தென் மாவட்டங்கள்ல இருந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல எம்பிக்கள் கிடைச்சா, பரவலாக ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிலிருந்தும் தனக்கான செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நிறுவி விடலாம். 2024 அது சக்சஸா முடிஞ்சதுன்னா 2026 கனவையும் நிஜமாக்கிடும் அப்படிங்கிறதா எடப்பாடி அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிற கணக்குகளாக இருக்கு அப்படின்னு எல்லாவற்றையும் மூச்சு விடாம நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. தென் மாவட்டத்தில் எடப்பாடியோடு பயணிக்கக்கூடிய சில சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள். புறவாசல் வழியே ஓடி வந்த எடப்பாடி போட்டு தாக்கும் மருது அழகராஜ். ஆபரேஷன் சவுத் கொஞ்சம் கொஞ்சமாக சக்சஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எடப்பாடி அவர்களோடு பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் தெரிவிக்க கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு மறுத்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய அணியில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளரான திரு மருது அழகராஜ். நம்முடைய செய்தியாளரான மனோஜ் முத்தரசு அவர்களுடன் வந்துட்டு சில கருத்துக்களை வந்துட்டு அவர் பதிவு செஞ்சிருக்காரு, நம்ம இதில் டிஜிட்டலில் கட்டியாக வந்திருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா சுமார் 2.86 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா பழனிசாமியுடைய துரோக அரசியலால் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலான முக்குளத்து சமூக வாக்குகளை அதிமுக இழக்கப் போகிறது. இதற்கு பசும்பொன்ல எழுந்த ஒழிக கோஷமும் புறவாசல் வழியே பழனிசாமி ஓடி வந்த அந்த காட்சியுமே சாட்சிங்க. அப்புறம் பழனிசாமி எத்தனை ஆபரேஷன் செஞ்சாலும் அவை எல்லாமே தென் மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ஆபரேஷனாக தான் முடியும், மீண்டும் தோல்வியை சந்திப்பாரு பழனிசாமி அப்படின்னு போட்டு தாக்கி பேசியிருக்காரு மருது அழகராஜ். அதே நேரத்தில் மூத்த பத்திரிகையாளரான தராசு திரு ஷியாம் அவர்கள் எதிர்ப்பின் கூர் மழுங்கடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தன்னுடைய பார்வைகளை பதிவு செஞ்சிருக்காருங்க. முந்தைய தேர்தல் நேரத்தில்
வன்னியர் சமூக மக்களுக்கான 10.5 உள் இடஒதுக்கீடு அது கொடுக்கப்பட்ட போது தென் மாவட்ட மக்கள் குறிப்பா முக்குளத்தூர் சமூக மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. அப்ப அது உண்மைதான், அச்சமூக மக்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மிக முக்கியமான ஒன்றுதான், வாக்கு வங்கியாகவும் இருந்தது. ஆனா எடப்பாடிக்கு எதிரான இந்த எதிர்ப்பை எல்லாவற்றையுமே ஒருங்கிணைக்க ஓபிஎஸ் அவர்கள் தவறிவிட்டார். அந்த வகையில கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது எடப்பாடிக்கு எதிரான எதிர்ப்பின் கூறு வந்துட்டு மழுங்கடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பார்க்க முடியுது. அதனால எடப்பாடி மீது அதிருப்தி இருக்கா இல்ல அதிருப்தி எல்லாவற்றையும் சரி செய்து விட்டாரா என்பது எல்லாமே அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுல தெரிய வரும் அப்படின்னு சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாரு தராசு ஷியாம். வேலு வீட்டில் ரெய்டு, ஸ்டாலினின் சபதமும் களமிறக்கப்படும் உதயநிதியும். அமைச்சர் திரு ஏவா வேலு அவருடைய வீடுகள் பல்வேறு இடங்கள்ல 4வது நாளாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கு அதிரடி ஐடி ரெய்டு, வருமான வரித்துறையுடைய ரெய்டு. இது இன்னொரு பக்கம் திமுகவை ரொம்பவே வந்து கொதிப்படைய வச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை காய்ச்சல் நேரத்திலும் இந்த அரசியல் சமாச்சாரங்கள் கொதிக்க வச்சிருக்கு. அதனாலதான் திருவள்ளூர் அங்க பாக முகவர்கள் அந்த கூட்டத்துல கூட பார்த்தோம்னா நேரடியாக அதுல பங்கேற்கல, ஆனாலும் காணொலி வாயிலாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பேசியிருக்காரு. முக்கியமாக பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருப்பவர்களே வருமான வரித்துறையினர், அமலாக்கத்துறையினர் போன்ற விசாரணை அமைப்புகள் தாங்க. அவங்க வந்துட்டு சோதனைகள் மூலமாக மிரட்டலாம் அப்படின்னு சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க, பகல் கனவு கண்டுகொண்டிருக்காங்க. ஆனா எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கும் சலசலப்புகளுக்கும் அஞ்சாத ஒரு இயக்கம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கங்க திமுக அப்படின்னு கொதிப்பு குறையாம பேசியிருக்காரு மு க ஸ்டாலின். தொடர்ந்து அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மூலமாகவும் தன்னுடைய உரையை வாசிக்க வச்சிருக்காரு. அதுல பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல இந்த விசாரணை அமைப்புகள், அமலாக்கத்துறை, ஐடி போன்றவைகள் வெளியிலேயே வரதில்ல ஆபீஸை விட்டு, ஆனா எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல எதிர்கட்சிகளை குறிவைத்து அவங்க தங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு சொல்றோம், ரைடுகள் நடத்தி நீட்டிய இடங்கள்ல அதிமுக கிட்ட கையெழுத்து வாங்கினாங்களே, அந்த மாதிரி எல்லாம் திமுக கிட்ட வாங்கிட முடியாதுங்க. சோ நேரடி கூட்டணியில இருந்தாலும் சரி, மறைமுக அதிமுக பாஜக கூட்டணியில வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, 40-40 நாம வெல்ல வேண்டும், பாஜகவை வீழ்த்த வேண்டும், இதுதான் ஒரு சபதமா எடுத்துக்கணும் அப்படின்ட்டு மூச்சு விடாம முஷ்டியை உயர்த்தி பேசியிருக்காங்க திமுகவுடைய தலைமை. இதன் தொடர்ச்சியாக தான் கடந்த 9 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு கொடுத்த நிதி வரி அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 5 லட்சம் கோடி. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கம் திருப்பி கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா வெறும் 2 லட்சம் கோடி தாங்க அப்படின்னு போட்டு தாக்கி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். இந்த வேகம் குறையாமலே பல இடங்கள்லயும் பாஜக அட்டாக் அரசியலையும் தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பின்வாங்க கூடாது, அவங்க ரெய்டு மூலமாக நசுக்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்த இடத்துல எதிர்த்து நம்ம மோதுவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ட்ட நம்ம மீது நம்பிக்கையை கொடுக்கும், அது வெற்றியும் கொடுக்கும், அவங்களா நாமளா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், விட்டுவிடக் கூடாது அப்படின்னு சபதம் போடாத குறையாக சில விஷயங்கள் மேலிடத்துல இருந்து கொடுக்கப்பட அதன் தொடர்ச்சியாக தான் இப்படியான அட்டாக் அரசியலையும் தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க, போக போக இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க திமுக மேலிடத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இளைஞரணி சார்ந்த உடன்பிறப்புகள். இதை ஒட்டிதான் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கெடுத்த அமைச்சர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சேகர்பாபு அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான வழக்கை ஒட்டி உயர் நீதிமன்றத்துடைய மதிப்புமிகு நீதிபதியான உயர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் இப்படியாக அவர் கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காருங்க. இது சம்பந்தமான கேள்விக்கு உதயநிதி ஸ்டாலின் பதில் கொடுக்கிறப்ப, சனாதனம் குறித்து நான் கூறிய கருத்தை வந்துட்டு நான் மாற்றிக்க மாட்டேன், என்னுடைய கொள்கையை தான் நான் பேசியிருக்கேன், சரியான விஷயத்தை தான் நான் பேசியிருக்கேன், அமைச்சர் பதவியாகட்டும், கட்சி பதவியாகட்டும், இல்ல சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பதவியாகட்டும், இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், இந்த பதவிகள் எல்லாவற்றையும் விட மனிதனாக இருப்பதாங்க ரொம்ப முக்கியம், அதனால நான் மனிதனா இருக்க முயற்சி செய்யறேன், இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக நான் வந்துட்டு சந்திப்பேன் அப்படின்னு உயர் நீதிமன்றம் தெரிவித்த கருத்து குறித்து தன்னுடைய கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு, செய்தியாளர்கள்ட்ட பதிவு செஞ்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஆக அவங்க பணியிலேயே சொல்லணும்னா சென்ட்ரல் அவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு எதிராக சரியான பதிலடியை கொடுக்க டிஎம்கேவும் தீவிரமாக களமாடுறாங்க அப்படிங்கிறத களம் உணர்த்துகிறது. டார்கெட் 3, கமல்ஹாசனின் பிறந்த நாள் பிளான். நவம்பர் 7ஆம் தேதி ஜார் மன்னராட்சிய செம்படை, கம்யூனிஸ்ட் படை அங்க இருக்கக்கூடிய மக்கள் வீழ்த்திய ஒரு புரட்சிகரமான நாள், யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் சோவியத் ரஷ்யா உருவான ஒரு தினம் அப்படின்னு அதெல்லாம் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, இங்க ஒருத்தர் உள்ளுக்குள்ளார இருந்து அவருக்கு எதிராக களமாட வைத்து கொண்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற மனநிலை தான் இடதுசாரி தோழர்கள்கிட்ட இருக்குமோ என்னவோ. ஏன் அப்படின்னா மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவரு
மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளை குறிவைத்திருக்கிறார். கோவை, மதுரை, தென் சென்னை. இதுல கோவையும் மதுரையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சிகளுடைய சிட்டிங் தொகுதியாகவும் அது இருந்துட்டு இருக்குங்க, எம்பி தொகுதியா. அப்புறம் கோபம் வராம இருக்குமா? ஆனா கமல் அவரோ நான் கோவையில வந்துட்டு மறுபடியும் நிப்பு அப்படின்னு ஏற்கனவே போட்டு உடைச்சிட்டாரு. இதை ஒட்டி திமுக கூட்டணிக்குள்ளார எக்கச்சக்கமான சலசலப்புகளும் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனாலும் எது குறித்து கவலைப்படாம இந்த மூன்று தொகுதிகள்லயும் நம்ம சீட்டை பெற்று வெற்றி பெறணும் அப்படின்னு அந்த தொகுதிகளில் கூடுதலாக பூத் கமிட்டி அமைப்பது, அங்க தனித்தனியாக குழுக்களை அமைத்து தீவிரமாக அந்த பரப்புரை மக்களை சந்திப்பது, கேன்வாஸ் போன்ற பல வேலைகளுக்கான ஒரு தொடக்கத்தையும் அங்க அமைக்க தொடங்கிட்டாங்க. அந்த வகையில தான் இந்த முறை நவம்பர் 7ஆம் தேதி கமல்ஹாசன் அவர்களுடைய பிறந்த தினம். பார்த்தோம்னா காலையிலேயே எக்மோர் குழந்தைகள் மருத்துவமனை, அங்கே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் மதிப்புள்ள அந்த மருத்துவ உபகரணங்கள், அந்த பொருட்கள் வந்துட்டு வழங்குறாங்க. மாலை நேரத்தில் பார்த்தோம்னா திருவான்மையூரில் அந்த கன்வென்ஷனல் சென்டர், அங்கே பார்த்தோம்னா பிரம்மாண்டமாக எல்லோரையுமே சந்திக்கிறாரு. போன ஆண்டு பார்த்தோம்னா 2000-1000 பேர் பக்கமாக தான் பார்த்தாங்க, இந்த முறை 5000-க்கும் மேற்பட்டவர்களை அழைத்து இருக்கிறார்கள். ஸோ தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும், தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்தணும், நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தணும், இதன் மூலமாக வேண்டிய தொகுதிகள் பெற வேண்டும் அப்படின்னு பிறந்த நாள்ல ஒரு ஸ்கெட்சையும் போட தொடங்கியிருக்கிறார் கமல்ஹாசன் அப்படிங்கிறாங்க மானிமா மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்ட நிர்வாகிகள். இந்த இடத்துல கமல் அவர்கள் சொன்னதையே தான் நினைவூட்ட தோணுது. நீ யார் மீது அன்பு செலுத்தினாயோ பல வருடங்கள் கழித்தும் அவர்கள் அதே அன்பை உங்களுக்கு செலுத்தினால் அது ஒரு நிறைவான வாழ்க்கை அப்படின்னு சமீபத்தில் அவர் பேசியிருக்காரு. எங்க பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்நேரம் நீங்களே யூகிச்சிருக்க முடியும். ஸோ கணக்குகளை பரிசோதிப்பதற்கான ஒரு களமாகவும் இது இருக்கு. பார்ப்போம் யாருடைய கணக்குகள் வெற்றி பெறுதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சந்திராயன் வேகத்துல உலகம் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்குங்க. இதுல ஆன்மீகம் தொட்டு அரசியல் வரை, சினிமா தொட்டு நாணயம் வரை எல்லாவற்றையுமே உடனே நம்ம தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுல ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், அவள் விகடன், சக்தி விகடன் உள்ளிட்ட 7 டிஜிட்டல் இதழ்களுடைய அந்த ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்கங்க. கிளிக் பண்ணி சந்தாவை பெற்று பலன் பெறுங்கள். இந்த தீபாவளியை ராஜ்மஹால் சில்க்ஸுடன் கொண்டாடுங்கள். ராஜ்மஹால் மதுரை.